இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ் வழியில படித்தவர்களுக்கு அரசு பணிகள்ல முன்னுரிமை வழங்குறதா தமிழக அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரைய பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுல 20 வேகன்சி வந்து தனியா வந்து தமிழ் படிச்சவங்களுக்கு அப்படின்னே வந்து ஒதுக்குறாங்க. இப்படி ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே இருக்கு. இதுல நிறைய குளறுபடிகள், நிறைய நீதிமன்ற வழக்குகள்லாம் சந்திச்சு இப்ப கடைசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வந்து இந்த பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அது தனியா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இப்ப 1வதுல இருந்து 5வது வரை ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, 5வதுல இருந்து 10வது வரை ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கூல்லையுமே போயிட்டு அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். அதே கல்லூரிக்கும் பாத்தீங்கன்னா அதே சேம் தான், தனித்தனியான சர்டிபிகேட் அப்படிங்கிற ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இசேவை மையம் மூலமாக இந்த சர்டிபிகேட் வழங்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இன்னும் வந்து டீட்டெயிலாக இதை பத்தி வந்து பாத்துருவோம். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடத்தக்கதாவது, பள்ளி படிப்பு, பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு என அனைத்தையும் முழுமையாக தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும். இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது மற்றும் முன்னுரிமையும் கிடையாது. 1வகுப்பு முதல் 9வகுப்பு வரை பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக 10வகுப்பு தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற்ற தனி தேர்வர்கள் மற்றும் பிற மாநிலங்களில் தமிழ் அல்லாமல் இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் இம்மாநிலத்தில் நேரடியாக சேரும் வகுப்பில் இருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இந்த முன்னுரிமைக்கு தகுதியானவர்கள் அல்லர். சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்த பின்னரே 20% இடஒதுக்கீடு கீழ் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான சான்றிதழ்கள், மாணவர்களின் பெயர், பயின்ற பள்ளி, கல்லூரி, கல்வி நிறுவனங்கள், பெயர், முகவரி, வகுப்புகள், சான்றிதழ்கள் வழங்கிய அதிகாரி மற்றும் அவர்களின் விவரங்கள் அடங்கிய விரைவு தகவல் குறியீட்டினை, அதாவது QR கோடு வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இடம்பெறச் செய்வதுடன் சான்றிதழ்களை இசேவை மையங்கள் மூலம் வழங்குவதற்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை உரிய ஆணைகளை வெளியிடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதிகளை பெற்றவர்கள் மட்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறு ஒரு பாடத்திலும் பட்டம் பெற்றவர்களை தமிழ் ஆசிரியர்களாக நியமிக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து இப்போ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது நீங்கள் டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும், அதாவது டேரெக்டாக இன்டர்வியூ போகிறதுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் எழுதுது அந்த டிஎன்பிசி எழுதி நீங்கள் உள்ளக போனாலும் சரி, பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது இப்போ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் வந்து நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. இதன்படி மட்டும்தான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ஏதாவது ஒரு 1வது முதல் 5வது வகுப்பு வரை இங்கிலீஷில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக 12வது வகுப்பு வரை தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் தமிழ் படிச்சிருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடியாது. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கிராமத்தில் இருந்து வந்தவங்க கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அடுத்த பாய்.